நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு பழமொழி குறித்த விளக்கம். நம்ம வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகின்ற ஆன்மீக தொடர்பான பல விஷயங்கள், அதை வந்து பெரிய அளவிலே பொருள் தெரிந்து கொள்ளாமலே பிறர் பயன்படுத்துவதை பார்த்து நாமளும் பயன்படுத்தி கொண்டு அப்படியே போய்கொண்டே இருக்கிறோம். யாராவது நிறுத்தி பொருள் கேட்கும் பொழுதும் சொல்ல தெரியல, மீறி நாம கற்பனை செய்து கொண்டு ஏதோ ஒரு அர்த்தத்தை பொருளை சொல்லுகிறோம். இதுதான் இன்றைக்கு பலர்கிட்ட நாம் பார்க்குற ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம் மதத்தில் குறிப்பாக நம்முடைய ஆன்மீகத்தில் மிக தெளிவாக ஸ்படிகம் போல் எல்லா விதமான விஷயங்களுக்கும் பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. துளியும் குழப்பம் இல்லாத மிக தெளிவான, மிக ஆழமான, மிக வலிமையான, மிக அகலமான ஒரு மதம் நம்முடைய மதம், நம்முடைய ஆன்மீகம். ஆனால் சில நேரங்களில் நாம் வந்து நமக்கு வந்து நாம் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வாழ்க்கையில் முயற்சியே செய்யறதில்லை. நம்முடைய வாழ்க்கை பணம் தேடுகின்ற வாழ்க்கையாக இருக்கிறது. அதுக்காக வேலைக்கு போகிறோம், கடல் கடந்து போய் வேலை செய்து சம்பாதிக்கிறோம். அதற்கு பிறகு பண ஆசை அதிகமாகி பணம் 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 என்று நம்முடைய கவனம் எல்லாமே பணத்தை தேடுவதிலேயும் தேடிய பணத்தை நாம் விரும்புகின்ற விதத்தில் செலவழிப்பதிலேயும் என்றே மாறிவிட்டது. ஆனால் இதெல்லாம் ஒரு காலத்துக்கு தான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முதுமை வந்து வேலை செய்ய முடியாத ஒரு நிலை வந்து ஓய்ந்து ஆய்ந்து அடங்கி உட்காரும் பொழுது வாழ்க்கை அப்படியே மாறுவதை நாம் பார்க்கலாம். நான் அப்படியெல்லாம் இருந்தேனே, அப்படியெல்லாம் போனேனே, அப்படியெல்லாம் வாழ்ந்தேனே என்று அதுக்கு பிறகு இந்த காலம் வெறும் கனவு, மனசுக்குள்ள வெறும் எண்ணமாக மாறி நம்மளை வந்து பெருசாக ஆயாசப்படுத்தி சோர்வில் அழுத்திவிடும். உடம்புல தெம்பு இருக்காது, வயதாகிவிட்ட காரணத்தினாலே சமூகமும் நம்ம ஏற்றுக்கொள்ளாது. நாம் ஏதாவது பண்ணால் உங்களுக்கு எதுக்கு இந்த வயசான காலத்தில் வேண்டாத வேலை என்று சொல்லி நாம் செய்ய நினைத்தாலும் செய்ய விடாது. முதல்ல நம்மளால் முடியாது, மீறி செய்ய நினைத்தாலும் சமூகம் விடாது. நமக்கு வந்து ஒரு ஓரம் என்று ஒதுக்கி விடுவார்கள். இதுதான் முதுமையினுடைய நிலை. இன்றைக்கு இல்லை, நேற்று இதுதான், இன்றைக்கு இதுதான், நாளைக்கு இதை விட இன்னும் மோசமாக ஆகலாம். எதுக்கு இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த மாதிரி ஒரு மோசமான முதிய நிலைக்கு வந்த பிறகு ஆன்மீகத்தை பற்றி சிந்திப்பது, கடவுள் நம்பிக்கைக்கு ஆழமாக ஆளாவது, அதற்கு பிறகு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொருளை தெரிந்து கொள்வது என்று தான் நாம் இருக்கிறோம். இளம் பிராயத்திலேயே வளர்கின்ற காலத்திலேயே நாம் வந்து இவைகளையெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வளரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு மேலான வாழ்க்கையாக, அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, நம்முடைய முதுமை கூட மிகச்சிறந்த முதுமை அப்படிங்கிற நிலைக்கு ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அப்படியெல்லாம் வாழறதில்லை. குறிப்பாக மனித சமூகம் வந்து ஒரு வகையில் மந்தையாட்டு சமூகம். ஒரு ஆடு போன திசையில் எல்லா ஆடுகளும் பின்தொடர்ந்து போவதைப் போல ஒருவரை பார்த்து ஒருவர், ஒருவரை பார்த்து ஒருவரே நாம் வந்து வாழ பழகி கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு கல்லூரியில் மாணவர்களை சேர்க்கின்ற ஒரு சீசன், அந்த சந்தர்ப்பத்தில் நம் கண்ணதில் ஒரு 4 மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் எடுத்து சேர்ந்தால் நம்ம பிள்ளையும் நம்ம அதில் சேர்த்துருவோம். உலகம் பூரா இன்றைக்கு அதைத்தான் படிக்கிறது. என் பிள்ளை மட்டும் தனியாக வேற ஒன்றை படித்தாக்கா அவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது என்று அச்சப்பட்டு நாம் எல்லோரும் போகின்ற வழியிலே போகுது. இதுக்கு நான் நிறைய உதாரணங்களை எல்லாம் சொல்லலாம். எதுக்கு இவ்வளோ நீண்ட வியாக்கியானம் அப்படின்னு சொன்னால், பெரியவர் அவர்கள் ரொம்ப ஆழமாக நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எல்லா விஷயத்திற்கும் நமக்கு விடை இருக்குது. தெரிந்து கொள்ளாததுனால நாம் சொல்ல முடியறதில்லை. யாராவது கேட்டால் பேந்து பேந்து முழிக்கிறோம். அதனால் அவர்கள் என்னன்னாக்கா, நாம்கிட்ட ஒன்றுமே இல்லை, முட்டாள்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு முட்டாள் நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஒரு நிலைக்கு நாம் இருக்கிறோம். இப்பொழுது நான் விஷயத்துக்கு வரேன். ஒரு பழமொழி, தனக்கு மிஞ்சி தான தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி. இந்த பழமொழியை பெரியவர்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார். பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார். அவர் வந்து பெரியவர் பால் ரொம்ப பக்தி கொண்டவர், 4 பேருக்கு உதவி செய்கின்றவர். அவர் பார்த்த உடனே பெரியவர் கேட்குறார், நல்ல வருமானம் வந்து நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், 4 பேருக்கு உபகாரமாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறார். இருக்கேன் பெரியவா, ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பிறருக்கு உதவி கொண்டிருக்கிறேன். பழமொழியே இருக்கே, தனக்கு மிஞ்சித்தான் தான தர்மம்னு என்று சொன்ன உடனே
பெரியவர் உடனே நிறுத்துகிறார். எங்கே இன்னொரு தடவை திரும்ப சொல்லு அப்படிங்கிறார். தனக்கு மிஞ்சித்தான் தான தர்மம் அப்படின்னும் பொழுது ரொம்ப தப்பு, பழமொழி அது கிடையாது. தனக்கு மிஞ்சித்தான் தான தர்மம்னு சொன்னால் நமக்கு வைத்து கொண்டு அது போக ஏதோ மிச்சம் மீதி இருந்தால் தர்மம் பண்ணலாம், இல்லைனா உங்கள்கிட்ட இல்லை, அதனால் நீ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. முதல்ல நமக்கு, அப்புறம்தான் பிறருக்கு அப்படிங்கிறது தான் தனக்கு மிஞ்சி தான தர்மம் அப்படிங்கிற பழமொழிக்கான பொருள். நான் ரொம்ப சௌகரியமாக இந்த மொழியில் ஒரு சிறப்பு என்னென்னா, சில சப்தங்களை நாம் நம்ம அறியாமல் விழுங்கி விடுவோம். இங்கேயே நம்ம ஒரு சப்தத்தை விழுங்கிட்டோம், என்னென்னா தனக்கும் மிஞ்சி தான தர்மம் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி. தனக்கும் அந்த இம்மை விட்டுட்டோம், தனக்கு மிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டோம். பாருங்களேன், ஒரு இம் சேரும் பொழுது எப்படி பொருள் மாறுகிறது. தனக்கும் மிஞ்சி, எனக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, நான் தானம் செய்யணும், தர்மம் செய்யணும், பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இப்படி சொல்லும் பொழுது சிலருக்கு கோபம் வரும், என்னங்க இது, நமக்கு மிஞ்சியா, அப்போ நம்மளை யார் பார்த்துப்பா, உன்னையே பார்த்துக்கிறதுக்கு உனக்கு துப்பில்லை, நீ அடுத்தவனுக்கு உதவி செய்ய வந்துட்டியான்னு கேட்க மாட்டாங்களா, ரொம்ப முட்டாள்தனமாக இருக்க என்று ரொம்ப வேகமாக படபடப்போடு மிக புத்திசாலி போல் கேள்விகள் எல்லாம் கேட்பார்கள். அவர்கள் எப்படி கேட்டாலும் சரி, பழமொழி என்ன தெரியுமா, தனக்கும் மிஞ்சித்தான் தான தர்மம். இதைத்தான் பெரியவர் சொல்கிறார், தனக்கு மிஞ்சி அல்ல தனக்கும் மிஞ்சி அப்படிங்கிறார். உடனே ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாரு, அது எப்படி பெரியவா தனக்கும் மிஞ்சி ஒருத்தன் தான தர்மம் செய்ய முடியும், தன்கிட்ட இருந்தால் தானே அவன் செய்ய முடியும். அவன் முதல்ல தன்னை தற்காத்துக்கணும் இல்லையா, அவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான், தன் குடும்பத்தை அவன் காப்பாற்றணும், மிச்சம் இருந்தால் தானே தான தர்மம் பண்ண முடியும் என்று கேட்கும்பொழுது, நீ சொல்லுவதும் உண்மை, நான் சொல்லுவதும் உண்மை, இந்த ரெண்டு உண்மைக்கும் மேலான ஒரு உண்மை இருக்கிறது, அந்த உண்மை என்ன என்று தெரிந்து கொள், அப்பொழுது தான் இந்த பழமொழிக்கு உனக்கு முழு பொருள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கதையை சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு கதை, இளையான்குடி மாற நாயனார் என்பவருடைய கதையை சொல்லி விளக்கம் தருகிறார். அது என்ன கதை, பெரியவர் சொன்ன அந்த மேலான விளக்கம் என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.